வணக்கம். மலேசியாவில் சுவாச குழாயில் தொற்று பாதிப்பு ஏற்பட்ட 4 புதிய சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அதையடுத்து அத்தகைய தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 251 அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இவ்வேளையில் புதிதாக பதிவான அத்தொற்று சம்பவங்களில் 3 பாலர் பள்ளிகளையும் 1 உயர்கல்வி கூடத்தையும் உட்படுத்தியது என சுகாதார அமைச்சு கூறியது. பெரும்பாலும் அந்த தொற்றுகள் அதிகம் பள்ளிக்கூடங்களிலேயே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 251 சம்பவங்களில் 213 சம்பவங்கள் அங்கு பதிவாகியவை என சுகாதார அமைச்சு கூறியது. ஐபோன் கைபேசியின் மீதுள்ள மோகத்தால் ஒன்றை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் எனும் தீராத ஆசையினால் கொள்ளையிடும் அளவுக்கு துணிந்திருக்கின்றான் 14 இளைஞன். புத்ராஜயாவில் பொது சேவை ஊழியர் ஒருவரை கொள்ளையிட்டதோடு மானபங்கம் செய்ததாக அந்த இளைஞனை சம்பவத்தன்று மதியம் 1:20 வாக்கில் கைது செய்ததாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் ஏ அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். விசாரணையில் வீட்டில் ஐபோன் வாங்கி கொடுக்காததால் அத்தகைய செயலில் தான் ஈடுபட்டதாக அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். சுற்றுலா கலை பண்பாட்டு துணை அமைச்சர் எட்மண்ட் சந்தாரா குமார் பிர்சத்து கட்சியிலிருந்து வெளியேறும் கடிதத்தை கடந்த வாரம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அக்கட்சியில் பூமி புத்ரா அல்லாத நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிர்காலம் இல்லாததை அடுத்து அந்த முடிவை அவர் எடுத்ததாக நம்பத்தகுந்த தரப்பு கூறியிருக்கிறது. கட்சியில் அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் தமது முடிவை மாற்றிக்கொள்ள எட்மண்ட் சந்தாரா விரும்பவில்லை எனவும் கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பரில் பிர்சத்து கட்சியின் பூமி புத்ரா அல்லாதோருக்கான அணியின் முதல் தலைவராக எட்மண்ட் சந்தாரா நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2.50 ஒதுக்கீட்டில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஆரோக்கிய உணவை ஏற்படுத்தி தர முடியுமா? வசதி குறைந்த மாணவர்களுக்கு RMT திட்டத்தின் கீழ் ஆரோக்கியமான உணவை வழங்குவதற்கு அந்த ஒதுக்கீடு போதாது என கூறியிருக்கின்றார் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடேன். தற்போதைக்கு ஒரு தட்டு உணவுக்கான ஒதுக்கீடு தீபகற்ப மலேசியாவிற்கு 4 ரிங்கிட்டாகவும் சபா சரவா மாநிலங்களுக்கு 5 ரிங்கிட்டாகவும் உயர்த்தப்பட வேண்டும் என அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். ஜூலை 23 பண மோசடி காரணமாக தாய்லாந்தில் செயல்பட்டு வந்த மலேசிய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். MBI குரூப் இன்டர்நேஷனல் நிறுவன தொற்றுநரான தியோ ஹுய்ஹாட் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இணைய சூதாட்ட கும்பலுக்கு முக்கிய நிதியாளராக அந்த தொழிலதிபர் இருந்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். தாய்லாந்தில் 16 நிலத்தில் அலுவலகத்தை கொண்டிருக்கும் MBI குரூப் நிறுவனம் தங்கும் விடுதி, கேளிக்கை மையம், சொத்துடைமை ஆகிய துறைகளில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 2018 பிரமிட் மோசடியால் மலேசிய அதிகாரிகளால் குற்றம் சாட்டப்பட்ட தியோ கடந்த ஆண்டு தாய்லாந்திற்கு தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இடைவிட கனமழையினால் நெகிரி செம்பிலான் சிரம்பானில் சில பகுதிகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளப்பெருக்கினால் 120 குடும்பங்களைச் சேர்ந்த 330 பேர் பாதிக்கப்பட்டதாக அம்மாநில பொது தற்காப்பு படையின் இயக்குனர் லெப்டினன்ட் கொலோனல் முகமது ஷுக்ரி முகமது நூர் தெரிவித்தார். நேற்று 7:00 பெய்த அடைமழை சில மணி நேரங்கள் வரை நீடித்ததால் கம்போங் இஸ்மாயில், கம்போங் செடாங், தாமான் ஹேப்பி, கம்போங் ஸ்ரீ மந்தாவ் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. ஆற்றுக்கு அருகில் இருந்த வீடுகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள நீர் வேகமாக ஏறினாலும் நிலைமை மோசமாக இல்லை என முகமது ஷுக்ரி குறிப்பிட்டார். பெரா பாகான்ஸ்ராயில் உள்ள மீனவ கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறையினர் 60 கள்ளக்குடியேறிகளை கைது செய்தனர். அந்த கைது நடவடிக்கையின் போது 5 துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் கைரு ஜைமி டாவோட் தெரிவித்தார். கள்ளக்குடியேறிகள் சட்ட விரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதனால் தங்களது வருவாய் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உள்ளூர் மீனவர்கள் கொடுத்த புகாரை அடுத்து அப்பகுதியில் திடீர் சோதனையை மேற்கொண்டதாக அவர் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.